வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டிடிஎன் எபிசோட் 211 இன்றைய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். போக்கோவோட ஃபோன்களுக்கு எப்போவுமே எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ போக்கோ F2 வருமா எப்போ நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோனாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வந்தாலும் நல்ல ஃபோன்களாக தான் கொண்டு வராங்க. ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃபோனுன்னு டீசர்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேஷியோ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபோனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு விலைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து March 30 லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ இது வந்து போக்கோ S3 ப்ரோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கான ஹிண்ட்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ March 30 ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃபோன் செம்மையான ஒரு விலையில் போக்கோ கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூமர் படி இந்த போக்கோ F2 வந்து அந்த K40 ரெட்மி K40 வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் Mi 10 Lite வந்து ரீபிராண்ட் பண்ணி போக்கோ சீரீஸில் வரலான்னு ஒரு நியூஸ் இருந்தது. ஏதோ ஒன்று வரப்போகுது 30 அது என்னங்கிறத அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா In1B கொண்டு வந்திருந்தாங்க, Note 1 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து புதிதாக இன்னொரு ஃபோன் கொண்டு வரப்போறாங்க, In1. ஸோ March 19 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரூமர் படி இந்த ஃபோன் வந்து மீடியடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸில் பவர் ஆகலாம்னு தெரியுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா Note 1 வந்து G85 வந்தது. ஸோ அதோட ஒரு ஸ்டெப் டவுனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து G80 பவர் ஆகி 3 கேமராவோடு இது வர இருக்குது. ஸோ 19 தெரிஞ்சிடும் என்ன விலைக்கு கொண்டு வரப்போறாங்க. எந்த ஃபோன் கொண்டு வந்தாலும் நல்ல விலைக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சொல்லுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா March 24 Realme 8 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க இந்தியாவில். அதில் ப்ரோ வேரியண்ட்டில் வந்து 108 மெகாபிக்சல் கேமராவெல்லாம் வச்சு வராங்க. ஸோ ரெட்மி Note 10 சீரீஸுக்கு போட்டியாக இவங்களும் Realme 8 வந்து கொண்டு வராங்க. அதுக்கான ப்ரீ ஆர்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் ரியல்மி ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணலாம். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இன்ஃபினிட்டி சேல்னு ஒன்று நடக்குது, அதான் வந்து இந்த ப்ரீ ஆர்டர் சேல். ஸோ அங்கே போய் ஒரு 1080 நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாச்சர் தருவாங்க, எலக்ட்ரானிக் வாச்சர். அப்புறம் வந்து March 24 திரும்ப அந்த சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து மிச்ச ரூபா எந்த ஃபோன் வேணுமோ அதுக்கான ரூபாயை கட்டி ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் தராங்க. ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மியோட ஏர்பட்ஸ் நியோ வந்து இல்லையா, அந்த TWS இயர்ஃபோன், அதுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ வந்து 1500 நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 அந்த நியோ TWS வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியல்மி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Realme 8 சீரீஸ் வாங்க விருப்பம் இருக்கா இல்லையங்கிறதையும் சொல்லுங்கள். HTC ஃபோன் என்ன ஆச்சுன்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஸோ ரஷ்யாவில் வந்து ஒரு புதிய ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, HTC Wildfire E3. ஆனால் இது Wildfire மாதிரி தீ பத்திக்குதா பத்திக்கலையான்னு பார்ப்போம். ஏன் வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ P22 மீடியடெக்கோட சிப் செட்டில் இது பவர் ஆகி வருது. இது என்ன புசுவான மாதிரி இருக்கு. மீடியடெக்கோட ஹீலியோ P22 சிப் செட், 4000 mAh பேட்டரி, 10W ஃபாஸ்ட் சார்ஜிங், HD+ டிஸ்பிளேயோடு இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யாவில் 13000 இந்தியா ரூபீஸ் படி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வராமல் இருந்தால் நல்லது தான். மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா G100 ஒரு ஃபோனை வந்து ஜெர்மனியில் வந்து March 25 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து சைனாவில் HGS ஒரு ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க, அதோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனாக இது இருக்கும். ஸோ வந்து ஸ்னாப்டகனோட 870 சிப் செட், பின்பக்கம் ஒரு 64 மெகாபிக்சல் கொண்ட குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங், அதெல்லாம் வச்சு இந்த ஃபோன் வர இருக்குது. வெகு வரையில் இந்தியாவுக்கும் இது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃபோனாக இது இருக்கும். நோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா 2 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கு April 8 லான்ச் பண்ணலாம்னு தெரியுது. இந்தியாவில் இல்லை, குளோபல் லான்ச் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 480 சிப் செட்டில் இது பவர் ஆகி வரும். இது வந்து ஒரு 5G சிப் செட். ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட சேம் தான், ஸ்டோரேஜ் மட்டும் தான் வேறு. ஸோ வந்து X10 X20, ஸோ இந்த ரெண்டு ஃபோன்கள் வந்து April 8 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் அன்பேக்ட் ஈவெண்ட்டுக்கான ஒரு டீசர் வந்து பயங்கரமாக நிறைய விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது இந்த ப்ரொமோஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு IP ரேட்டிங் கொண்ட டிவைஸாக இருக்கலாம்னு தெரியுது. ஸோ March 17 குளோபல் லான்ச், வெகு விரைவில் இந்தியாவுக்கும் வரும். அது எப்போ வருங்கிறத நம்ம தெரிஞ்ச உடனே நான் வந்து நியூஸில் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து இன்றைய தமிழ் செய்தி குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மட்டும் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் விரைவில் விரைந்து விடைபெறுவது லட்சுமி. தமிழில் பேசு, டெக் தமிழா பரு.